ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டோரி பைட்ஸ் தமிழ். அனிமல்ஸ் பிடிக்காதவங்க யாரும் இருக்க முடியாது. அதுவும் ஒரு சில விலங்குங்க ஆபத்துல இருக்கும்போது அதை காப்பாத்தி விட்டு இன்னும் கொஞ்சம் நாளைக்கு உயிர் வாழ வைக்கிறது பலருக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி அமேசிங்கான அனிமல் மொமெண்ட்ஸ் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த வீடியோ சாட்டிஸ்ஃபைங்கா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி லைக் பண்ணிருங்க. உங்க ஒரு நொடி லைக்கு தான் நான் ஒரு நாள் உழைக்கிறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோக்களை உடனுக்குடனே நீங்க பார்க்கலாம். ரெஸ்கியூடு பேர். மனிதர்கள் போடுற குப்பைகளால பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான விலங்குங்க டெய்லியும் இறந்து போகுதுங்க. இந்த ஃபுட்டேஜ்ல ஒரு ஃபேமிலி ஒண்ணு மண்டையில கொண்டு வச்ச மாதிரி பிளாஸ்டிக் டப்பாவை மாட்டிட்டு இருக்க ஒரு கரடிய காப்பாத்தி விடுறாங்க. இவங்க விஸ்கான்சன்ல இருக்க மார்ஷ்மில்லர் ஏரியில ஜாலியா மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. அந்த சமயம் ஒரு கரடி மண்டையில பிளாஸ்டிக் டப்பாவை மாட்டிட்டு அங்கேயும் இங்கேயும் நீந்திட்டு இருக்கு. இது டைட்டா மாட்டிட்டு இருந்ததால அதால மூச்சு கூட விட முடியாது. லக்கிலி இந்த கரடி இவங்களோட கண்ணுக்கு பட்டிருக்கு. உடனே அதுக்கு பக்கத்துல போயிட்டு அந்த டப்பாவை ரிமூவ் பண்ண ட்ரை பண்றாங்க. சக்சஸ்ஃபுல்லா செகண்ட் அட்டெம்ப்ட்ல அதை கழட்டியும் விடுறாங்க. அப்புறம் பெருமூச்சு விட்டு அந்த குட்டி கரடி அங்கிருந்து நீதி கரையோரமா போயிருது. லக்கிலி இவங்க மட்டும் உதவி பண்றதுக்கு அங்க இல்லைன்னா பயபுள்ள தண்ணிக்குள்ளேயே மர்கையாயிருக்கும். சேவிங் அன் எலிஃபென்ட் ஃப்ரம் எ டெட்லி ஸ்னேர். கோர்டன் புச்சனன் அப்படிங்கறவர் பாத்தீங்கன்னா ஒரு வைல்டு லைஃப் போட்டோகிராஃபரா. சோ இவர் கென்யாவோட ஃபாரஸ்ட் பக்கம் வந்து தனக்கு ரொம்ப பிடிச்ச யானைகளை அழகான போட்டோஸ் எடுக்கிறதுக்காக தேடி கண்டுபிடிச்சு போயிட்டு இருக்காப்ல. அதுல இவருக்கு அழகான போட்டோஸும் கிடைச்சிருக்கு. சர்ப்ரைசிங்லி ஒரு விலங்க ரெஸ்கியூ பண்ற வாய்ப்பும் கிடைச்சது. ஒரு பெரிய யானை இரும்பு டிராப்ல பயங்கரமா சிக்கிருக்கு. அதுவும் ஒரு கால்ல சம வழி தரக்கூடிய அளவுக்கு அந்த இரும்பு எலும்ப சதைச்சு உள்ள போயிருக்கு. இன்கேஸ் இவங்க மட்டும் பார்த்து உதவி பண்ணாம அது அப்படியே கடந்து இறந்தும் போயிருக்கலாம். பட் கார்டன் பாத்தீங்கன்னா ஒரு டீமை கூட்டிட்டு வந்து அந்த பொறியை ரிமூவ் பண்ணி அதுக்கேத்த மருந்தும் அங்க போட்டு விட்டுறாங்க. அதுக்கு பிறகு அது எழுந்து கிளம்புற வரைக்கும் அங்கேயே வெயிட் பண்ணி அது எழுந்ததுமே மனசுக்கு திருப்தியோட இவர் அங்கிருந்து கிளம்பி வர்றாரு. சர்க்கஸ் பூமா. நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது சர்க்கஸ்க்கு போயிட்டு பார்த்துருப்போம். அங்க வர ஒவ்வொரு சீனுமே செம்ம என்டர்டைனிங்கா இருக்கும். மேபி நம்மளும் அந்த மாதிரி செஞ்சா நல்லா இருக்கும்னு கூட யோசிச்சிருப்போம். ஒரு பர்டிகுலர் சர்க்கஸ் கம்பெனில பாத்தீங்கன்னா இல்லீகலா ஒரு காட்டு சிங்கத்தை வளர்த்துட்டு வராங்க. அதோட பேரு முஃபாசாவா. கிட்டத்தட்ட தன்னோட வாழ்நாள்ல 20 வருஷம் அந்த சர்க்கஸ்லயே கடிச்சிருக்கு. ஆண்டது பாக்குறதுக்கு ரியல் லைஃப் சிங்கம் மாதிரி இல்லாம காத்து இல்லாத பலூன் மாதிரி இருந்திருக்கு. மேபி விலங்குங்க வணிகத்துல இது சிக்கி இவங்க கையில மாட்டி வாய்ப்பிருக்கு. பெரிய இடம் கூட அங்க கிடையாது. முக்கியமா சுதந்திரமே இல்லாம ஒரு அடிமையான வாழ்க்கைய அது வாழ்ந்துட்டு இருந்திருக்கு. அதுக்கு பிறகு இந்த நியூஸ் வந்து வெளியே தெரிஞ்சு அனிமல் டிஃபெண்டர்ஸ் ஆபீசர் ஜான் கிரீமர் வந்து இந்த சிங்கத்தை காப்பாத்துறாரு. 2011 இந்த மாதிரி இல்லீகலா விலங்குகளை வச்சு பெர்ஃபார்ம் பண்ணா அந்த கம்பெனியை மூடுறோம்னு எச்சரிக்கவும் செஞ்சிட்டாங்க. இந்த சிங்கத்தை கூட்டிட்டு வந்த ஜான் கிரீமரும் அதை சுதந்திரமா பார்க்ல திரிய விட்டு அதோட வாழ்நாள்ல கடைசி கொஞ்ச நாளைக்காச்சும் ஹாப்பினஸ் கொடுக்க உதவி இருக்காரு. ரெஸ்கியூ ஆஃப் அம்டி த லிட்டில் ஹிப்போ. நார்த் கென்யால இருக்க கேயங்கா ஃபாரஸ்ட்ல தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. எப்பவுமே காட்டு பகுதிகளில் மலை பகுதிகளெல்லாம் ஹெலிகாப்டரை வச்சு எல்லா நாடுகளுமே அடிக்கடி ரோந்துக்கு போகும். அப்படி போன ஒரு ஹெலிகாப்டர்ல தான் இந்த ஹிப்போவையும் பார்த்துருக்காங்க. ஒரு குட்டைக்குள்ள கேட் ஃபிஷர்ஸ் நிறைய சரௌண்ட் பண்ணியிருக்க நடுவுல இது மாட்டிட்டு இருக்கு. ஒரு 2-3 நாளைக்கு இதை தொடர்ந்து வாட்ச் பண்றாங்க. அது அதே இடத்துல தான் வெளியே வர முடியாம சிக்கிட்டு இருக்குன்னு தெரிய வருது. அப்புறம் அந்த ஹெலிகாப்டர்ல வந்தவங்க ரெஸ்கியூ டீமை காண்டாக்ட் பண்ணி இதை தூக்கிட்டு வர முயற்சியும் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஹிப்போவை குட்டையில இருந்து வெளியே எடுத்ததும் ஒரு துணிக்குள்ள அனுப்பி ஹெலிகாப்டர்ல மாட்டி பக்கத்துல இருக்க சென்டருக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க அதுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுமே பக்கத்துல இருக்க அனிமல் பார்க்குக்கு இந்த ஹிப்போவை கொண்டு போயிட்டு விட்டுடுறாங்க. அந்த இடத்துல இதுக்குன்னு ஒரு அழகான தங்குற இடமும் கிடைச்சிருக்கு. எ பேபி கேங்கரோ.
இந்த ஃபுட்டேஜ்ல ரோட் ஓரத்துல கிடந்த ஒரு கங்கர் குட்டிய பைக்ல போன ஒருத்தர் பார்த்து உதவி பண்றாரு. அது தன்னோட கேமராலையும் ரெக்கார்ட் ஆகியிருக்கு. இவர் ஆஸ்திரேலியால நியூ சவுத் வேல்ஸ் பக்கம் ஒரு ரோட்ல போயிட்டு இருக்காப்ல. அந்த சமயம் வேலிக்கு அந்த பக்கம் பாத்தீங்கன்னா நிறைய கங்காருக்கள் சுத்தி தெரிஞ்சிட்டு இருக்கு. ஆனா ஒரு குட்டி கங்காரு மட்டும் அந்த கூட்டத்தை விட்டு தள்ளி பரிதாபமா அங்கேயே சுத்திட்டு இருந்திருக்கு. இதை பார்த்த இவரும் எதுக்கும் பயப்படாம அந்த வேலியை தாண்டி அந்த கங்காருவை தொட்டு பார்த்து தன் கூட கூட்டிட்டு வராப்ல. அதுவும் தான் கொண்டு வந்த பைக்குள்ள அந்த கங்காரு குட்டியை வச்சு தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு படுக்கிறதுக்கு மெத்தலாம் கொடுத்து கொஞ்ச நாளைக்கு பாத்துக்கிறாரு. அதுக்கு பிறகு பக்கத்துல இருக்க அனிமல் கேர் சென்டரை கான்டாக்ட் பண்ணி அவங்க கிட்ட இந்த கங்காருவை ஒப்படைச்சிடுறாரு. இவருக்கு பெரிய மனசுதான். Yeah, baby fox. நரிய நம்ம எங்க வேணாலும் பார்க்கலாம். ஈவன் நமக்கே தெரியாம நம்ம சுத்தி இருக்க பகுதிகளில் பார்த்தீங்கன்னா நரி கட்டாயம் இருக்கும். ஜென்னும் அவங்க பொண்ணு பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு பின்பக்கமா இருக்க தோட்ட பகுதிக்கு போறாங்க. அப்போ ஒரு குட்டி நரி அங்க இருக்க சுவத்தோட இடுக்குல மாட்டிட்டு இருக்கிறத பாக்குறாங்க. அண்ட் இது எத்தனை நாளா இங்க சிக்கிட்டு இருக்குன்னு அவங்களுக்கு தெரியல. அதுக்கப்புறம் இதை வெளியே எடுக்கிறதுக்காக கையில கிளவுஸ் போட்டு பள்ளந்தோண்டி வெளியே எடுத்து குளிப்பாட்டி கொஞ்சம் அழகுபடுத்தி விடுறாங்க. இது பாக்குறதுக்கு சரியான ஷேப்ல இல்ல. அதுக்கு பிறகு கொஞ்ச நாளைக்கு பாத்துக்கிட்டு ரெஸ்கியூ சென்டர் கான்டாக்ட் பண்றாங்க. ஆனா இது லாக்டவுன்ங்கறதால யாருமே இந்த நரியை கொண்டு போறதுக்கு முன் வரவே இல்லையா. சோ இவங்களே தான் உதவி பண்ணியாகணும். அதுக்கடுத்த சில நாள்லயே அவங்க வீட்டுக்கு பின்புறமா ஒரு பெரிய நரி சுத்திட்டு இருக்கிறத கவனிக்கிறாங்க. லக்கிலி அதுதான் அந்த குட்டி நரியோட அம்மாவாம். அப்புறம் தன்னோட தாய் கிட்டயே அந்த குட்டி நரிய இவங்க பத்திரமா விட்டுடுறாங்க. நல்ல வழியா இந்த சம்பவம் சந்தோஷத்துல முடிஞ்சிருக்கு. சேவ் எ டீர் ஸ்டக் இன் எ ஸ்வாம். இங்க ஒரு மனுஷன் தன்னோட உயிரை பணைய வச்சு ஒரு மானை காப்பாத்துறப்பல. நார்த் ஈஸ்ட் இந்தியால அசாம்ல தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. அதுல ஒரு குட்டி மான் பாத்தீங்கன்னா தண்ணியில மாட்டிட்டு ரொம்ப நேரமா மேல ஏறுறதுக்கு முயற்சி பண்ணிருக்கு. பட் சுத்தி சகதி இருந்ததால அதால மேல ஏறவே முடியல. இதை பார்த்த சஞ்சீப்னு ஒருத்தர் தைரியமா அதுக்குள்ள போயிட்டு அந்த மானை தூக்கிட்டு வர்றதுக்கு முயற்சியும் பண்றாப்புல. அதுல அந்த மானை ஷோல்டர்ல தூக்கி கரையோரமா கூட்டிட்டு வந்து பொறுமையா தரையில வைக்கிறாரு. அப்புறம் இது எழுந்துக்காத பார்த்து சம பூனைகள்லயே லயனும் இந்த உலகத்துல இருக்க மிகப்பெரிய வகை தான். முக்கியமா காற்றோட ராஜான்னு நம்ம எல்லாரோட வாயிலையும் பிரபலமா பேசப்பட்ட விடங்கு. அண்ட் சிங்கம் எல்லாம் பாத்தீங்கன்னா எப்பவுமே குரூப்பா வாழாது. வேட்டையாட போகும்போது மட்டும்தான் தன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட சேர்ந்து வேட்டையாடிட்டு சாப்பாடு சாப்பிட்டு தனியா தூங்கிட்டு இருக்கோம். ஆனா இப்ப சிங்கத்தோட எண்ணிக்கைகள் பாத்தீங்கன்னா நிறைய குறைஞ்சிட்டே வருது. அதுக்கு காரணம் மனுஷங்களா இருக்கலாம், இல்லைன்னா அதுங்களுக்குள்ளேயே நடக்கிற சண்டைகளா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நோய்களும் ஒரு காரணமா இருக்கு. அதுல இந்த சிங்கம் பாத்தீங்கன்னா ரொம்பவே லக்கி தான். ஏன்னா மனுஷங்களோட கண்ணுக்கு இது பட்டிருக்கு. அப்புறம் சக்சஸ்ஃபுல்லாவும் அந்த டியூமரை ரிமூவ் பண்ணி இந்த சிங்கத்துக்கு ஆயுட்காலத்தை கொஞ்சம் அதிகமாக்கி கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.